அன்பு சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம். இன்னைக்கு குரல்குள்ள போறதுக்கு முன்னாடி சிலவற்றை நாம இங்க பாக்கலாங்க. அதாவது இந்த குரல் இல்லாமல் எந்த ஒரு திருமண அழைப்பிதழும் இல்லை என்று கூட கூறலாம். கண்டுபிடித்திருப்பீர்கள் என்ன குரல் என்று. அன்பு பண்பாக இருக்க வேண்டும், அறம் பயனாக இருக்க வேண்டும். இதுவே இல்லறம் என்று கூறுகிறார் வள்ளுவர் அவர்கள். யார் யாரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும்? கணவன் மனைவியிடம் அன்பு செலுத்த வேண்டும், மனைவி கணவனிடம் அன்பு செலுத்த வேண்டும். இருவருக்கும் இரண்டு மனம், இரண்டு புத்திகள் இருந்தாலும் செயல்பாடு சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் வள்ளுவர் அவர்கள். கட்டாயம் ஒரு கணவன் அறம் செய்வதற்கு மனைவியின் துணை அவசியம் என்று கூறுகிறார். ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? கட்டாயம் காரணம் இருக்குங்க. இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. வாழ்க்கையில் அன்பும் அறனும் உடையதாக இருக்க வேண்டும், அதுவே வாழ்க்கைக்கு பண்பாகவும் பயனாகவும் அமையும் என்று கூறுகிறார் வள்ளுவர் அவர்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.